வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு போறோம் தமிழக அஞ்சல் துறை மாபெரும் நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க இதை பத்தின கம்ப்ளீட்டான தகவல் வழிய வந்து பார்க்கப்படாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வேலையை வரைக்கும் பார்த்தா ஒரு ஆறு விதமான பதவி வந்து அறிவிச்சிருக்காங்க யார் யாரும் அப்ளை பண்ணலாமே கிளீனா போறோம் மினியம் சார் வந்து பாத்தன பத்தொன்பதாயிரம் தொள்ளாயிரத்து தான் ஸ்டார்ட் ஆயுது போக அதனால் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உறவினர் மற்றும் நண்போட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ படி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தோஷம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப் வந்து தேடிக்கிட்டீங்களா அதுவும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண மாதிரி ஜாப் தேடிக்கிட்டீங்களா ஒரு சூப்பரான ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க அனைத்து மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் இப்போ எந்த மாதிரி கல்வி தகுதி இந்த மாதிரி வயது வரமும் கிடையாது உங்களுக்கு தாராளம் அனைவரும் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப் பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு மாடல் லிங்க் இருக்கு மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த விதமான முதலீடும் இல்லாமல் தாராளம் ஒர்க் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தா தாராளம் ஃபைவ் தௌசண்ட் ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுடைய எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அது தந்தாப்பில் மணி ரிட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை பத்தி முழு இルメன்டாவ தேவப்பட்டாங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு அவங்க வந்து பாருங்க ஜூம் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணவங்களுக்கு பாத்தினா அனைத்துமே தவறு கிளியரா சொல்லுவாங்க அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மர்க்காம் ஜாயின் பண்ணிக்கோங்க வேற டவுட் இருந்தா மர்க்காம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம இன்னைக்கு வந்து தமிழகத்தில் உள்ள அஞ்சல் துறையில இருந்து நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பில் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாப பொறுத்தவரைக்கும் பாத்தினா மொத்த 2 மாசம் நோட்டிஷன் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டூ டேஸ் மட்டும் வந்து வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி இஷ்யூ பண்ணாங்க இப்போ வந்து பாறா டீடைல் நோட்டிஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அதனால தான் கம்ப்ளீட்டான தவறு எல்லாமே கிளியரா இந்த வீடியோல பாப்போம் நம்ம லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஒன்று மேபி இப்போ லாக்டவுன் போட்டிருக்கனால டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சு கண்டிப்பா டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ண மறக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப நேம் ஆஃப் பொறுத்த பொறுத்தவரைக்கும் போனா மெக்கானிக் பெயிண்டர் டயர்மேன் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் வந்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு வேகன்சி தனித்தனியாக மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் நீங்க பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா முப்பது வரை அப்ளை பண்ண முடியும் இது போக ரிலாக்ஸேஷன் வேறு கண்டிப்பாக இருக்குது எந்தெந்த கேட்டகரிஸ் இருந்தாலும் அப்ளை பண்ண சொல்லி நீட்டாகவே கொடுத்துருக்காங்க உங்கள் கேட்டகிரியில் வேக்கன்சி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இல்லாட்டி அப்ளை பண்ணாங்க சப்போஸ் உங்கள் கேட்டகிரியில் வேக்கன்சி இல்லாட்டியும் யூஆரில் இருக்கான்னு பாருங்கள் தாரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாரமாக அப்ளை பண்ணலாம் பட் யூஆரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்தமான ஃபீஸ் கன்செஷனோ ஏஜ் லெக்ஷன் எதுவுமே கிடைக்காது அப்படி எதுவுமே விளாண்டுறவங்க தாரமாக யூஆரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நான் சேலரி பொறுத்த பொறுத்தவரைக்கும் போனால் ஸ்டார்டிங் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்து வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏஜ் லிமிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினெட்டு முப்பது இதற்கான குவாலேஷன் பொறுத்தவரைக்கும் போனால் மினிமம் நீங்கள் ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ட்ரேடில் முடிச்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் நீ ஐடிஐ முடிக்கிற அப்படின்னா நீ எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதுமான தாராளமாக அப்ளை பண்ணலாம் பட் நீ எயித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பா மினிமம் ஒன் இயராச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தான் தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா எய்ட் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஐடிஐ வந்து தேவையில்லை மெத்தட் ஆஃப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஃபஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ் எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் பதிச்செண்ட் இருக்குது அதாவது முப்பது வயசும் கொடுத்துருந்தாங்க நீங்கள் தாராளமாக முப்பத்தி ஐந்து பேர் அப்ளை பண்ண முடியும் ஓபிசி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரோமெண்ட் ஜம் ஓபிசின்னு தான் சொல்லுவாங்க ஓபிசியில் யார்லாம் வருவோம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி டிஎன்சி மட்டும் பிசிஎம் இந்த நாலு தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று பேர் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தை தரமாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த பாஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெசட் ஆஃபீஸர்ட்டு அட்டஸ்டர் வாங்க மட்டும்தான் வந்து எடுத்துக்குவாங்க எடுத்துக்க மாட்டாங்க கெசட் ஆஃபீஸர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்ககிட்ட சீல் வச்சு சைன் வாங்கினா மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க அடுத்து கண்டிப்பாக வந்து பார்த்தா ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை பற்றி எதுவுமே கொடுக்காது நோ ஃபீஸ்னு போட்டுருந்தோம் இப்போ பார்த்தா நல்ல ஃபீஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நூறுரூவா வந்து பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் ஆர்டர்லையோ இல்லை யூசிஆர் ரிசிப்ட்ல மூலியம் பேமெண்ட் பண்ணும் அப்படின்னா தெரியலாம் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் போஸ்ட் ஆஃபீஸ் போங்க போஸ்ட் ஆர்டர் எடுக்குன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக அவங்களே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அடுத்து யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் அனைத்து பிரிவு சார்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீ ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று நானூறு பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு தேவை இப்போதைக்கு நூறு அமௌண்ட் பேன் பண்ணால் போதுமானது நீ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா நானூறுவா பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு சில இன்செக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க தரமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் நான் ஸ்பீட் போஸ்ட்ல மட்டும் தான் அனுப்பணும் நார்மல் போஸ்ட்டு ரிஸ்ட் போதும் பண்ணக்கூடாது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு ஏ ஃபோர் டேஸ் கவர் வாங்கிக்கோம் ஏவ்ரைஸ் கவருக்கு மேலே வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார் தர் போஸ்ட் இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்க ப்ளஸ் நீங்கள் கொடுத்துருக்க நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அக்செட் பண்ணுவாங்க இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அட்ரஸ் பொறுத்தவரைக்கும் டூ அட்ரஸ் த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் முப்பத்தி ஏழு க்ரீம்ஸ் ரோடு சென்னை ஆறு லட்சத்தி ஆறு இந்த அட்ரெஸ்ட்டு அனுப்ப போறீங்க அதுவும் ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அனுப்பிச்சிக்கோங்க போங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லி கிளியராகவே கொடுத்துருக்காங்க எயித்து பாஸ் சர்டிஃபிகேட் ஆகட்டும் ஐடிஐ அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசென்ஸ் இருந்தால் அதை மாதிரி வச்சுக்காங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ அதாவது போஸ்டல் ஆர்டர் இல்லாத யூசிஆர்னு சொல்லுவாங்க அது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டால் அவங்களுக்கே தெரியும் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராஸ் போதுமானது ஐபிஓ யூசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் தான் வைக்கணும் அது போஸ்டல் ஆர்டர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தனித்தனியாக கொடுக்குறது அதை மாதிரி செக் பண்ணிக்கணும் அப்படி கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஒட்டிட்டு கண்டிப்பாக கேட்டால் ஆஃபீஸ் அட்டஸ்ட் வாங்கிடுங்க அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவாங்க உடைய பேர் அப்பா பேர் என்ன அட்ரெஸ் டேட்டாக சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் மறக்காமல் வந்து போட்டுக்கோங்க மீன்ஸ் இதான் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் இது பார்த்தீங்கன்னா மொதல் அப்ளிகேஷன் உங்களுக்கு இரண்டாவது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் மீன்ஸ் இரண்டாவது அப்ளிகேஷன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து மொத்தம் இருபத்தஞ்சு வேகன்சி யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தாலும் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிட்டு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அதாவது ஹெவி வெஹிக்கிள் மற்றும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து தான் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அதான் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் பார்ட்டியில் டீலாக க்ளியராகவே கொடுத்துருக்காங்க அது எலிஜிபிலாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹோம் கார்ட்லையோ சிவில் வாலண்டியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க இது கண்டிப்பாக இருக்குன்னு அவசியம்னா இருந்தால் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அது போது ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு மீதியெல்லாம் சேம் அதே ஃபார்மெட்லாம் கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அனுப்பிச்சிக்கோங்க இதிலேயே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாஃப்னு போட்டு ஸ்டாஃப் கார் ட்ரைவர்னு போட்டு தாரமாக அனுப்பிச்சிக்கோங்க அது டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு தேவை லிஸ்ட்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க இது கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தனியாக இருக்குது இரண்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்போஸ் இரண்டுக்கும் எலிஜிபிள்னா தாராளமாக தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தனித்தனியாக ஃபீஸ் வந்து பேன் பண்ணிக்குவோம் உங்களுக்கு